ஆக்சுவலி வந்து கோரமண்டல் ட்ரெயின் வந்து கவுலெலாம் இல்லை, முன்னாடி சரக்கு ட்ரெயின் போனது போய் அது அதாவது பாலேஸ்வரத்தை தாண்டி ஒரு 28 கிலோமீட்டர் அங்கே வந்து சரக்கு ட்ரெயின் நின்றுருக்கு. அதனுடைய சிக்னல் வந்து கோரமண்டல் ட்ரெயினுக்கு கிடைக்கல கரெக்டாக. கோரமண்டல் சூப்பர் பாஸ்ட்ங்கிறதுனால ரொம்ப வேகமாகவே போயிட்டு இருந்த ட்ரெயினு, அது மேலே போய் வண்டி வந்து டைரெக்டாக மோதாமல் டிரைவர் வந்து ஒரு பிரேக் அடித்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நாங்கள்லாம் உயிரோடு இருக்கோம். அவர் இன்கேஸ் பிரேக் அடிக்கலைன்னா எங்களையும் உயிரோடு இப்போ பார்க்க முடியுமாங்கிறதே டவுட் தான். அந்த அளவுக்கு இருந்தது. அவர் பிரேக் அடித்தோன்னே இன்ஜின் மட்டும் அந்த சரக்கு ட்ரெயின் மேலே நிற்கிது, மற்ற மாதிரி அடுத்தடுத்த இது ஸ்லீப்பு ஜென்ரல் கிளாஸு இது எல்லாமே வந்து சைடு எல்லாமே சைடு சைடாக போயிடுச்சு. அதுலேயும் ஸ்லீப்பர் இது எல்லாமே வந்து பல்ட்டி ஆயிடுச்சு. அதில் தான் டெத்து வந்து அதிகம். தருணத்தில் தான் நாங்கள்லாம் வச்சுருந்தோம். ஏதோ கடவுள் கிருபையினால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு அடுத்து ஒரு P1, P2, P3, P4 சேஃப். P4 லைட்டாக ஒரு இது அவ்வளோதான், அதில் பெருசாக வந்து இன்ஜூர்டு இருக்குமே தவிர டெத்து இருக்காது. ஆனால் P5 வந்து பல்ட்டி ஆயிடுச்சு, அதில் டெத்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஏசி எல்லாமே வந்து சர்வீஸ் ரோட்டில் பெட்டி இறங்கிருச்சு, எந்த இன்ஜூர்டும் கிடையாது, எல்லோரும் சேஃப். இறந்தது இன்ஜூர்டு அதிகமானது எல்லாமே வந்து ஸ்லீப்பரும் ஜென்ரல் கிளாஸ். இல்லை யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த ட்ரெயின் மேலே அது வந்து எப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருந்த ட்ரெயின், அது வந்து கல்கட்டாவுக்கு போகுது, இது வந்து கல்கட்டாவிலேருந்து சென்னை வருது. சரக்கு ட்ரெயின் இதுக்கு முன்னாடி போன ட்ரெயின், அந்த ட்ரெயின் அந்த இடத்துல நின்றுருக்கு. அந்த கரெக்டான சிக்னல் இவருக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ட்ரெயின் போய் அவர் அடித்த பிரேக்கில் தான் நாங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு சேஃபே தவிர, பின்னாடி இருந்த ஏசி கோச் மட்டும் சேஃப். மற்ற மாதிரி முன்னாடி இருந்தால் போகிற ஸ்பீடுக்கு உங்களுக்கே தெரியும், எல்லா பெட்டியும் அந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படியெல்லாம் அந்த பெட்டியெல்லாம் போயிருந்தோம். அந்த பெட்டியில் ஒரு கிளாஸ் தான் வந்து இங்கேருந்து போன ட்ரெயினை அடித்தது.